ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Gomes Cookbook. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ரொம்ப காமன் அண்ட் சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் புளியோதரை மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஸோ யூஸ்வலாக வந்துட்டு எல்லாம் வந்துட்டு புளியோதரை பிரசாதமாக கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அது சூடானதும் வந்துட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தனியாக போடணும் என்கிட்ட இருக்க தனியாக வந்துட்டு ரொம்ப ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் யூஸ்வலாக போடுறத விட கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டால் தான் எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் டாமினன்ட் ஆகிடும் ஸோ இது வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிளகும் அதே மாதிரி ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இது வந்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூட வேணாலும் போட்டுக்கலாம் கம்மியானாலும் போட்டுக்கலாம் ஸோ இதையும் வந்துட்டு நம்ம நல்லா வது வறுத்துக்கணும் அதுக்கப்புறமா எள் எள் வந்துட்டு நல்லா அந்த டப் டப்புன்னு அப்படியே வரும்ல அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு வறுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது வந்துட்டு கேஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெந்தயம் ஆட் பண்ணும் வெந்தயம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கலர் மாறிடக்கூடாது அப்படின்னா கசந்து போயிடும் ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலரில் வறுத்துக்கணும் அடுத்து வந்துட்டு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்துட்டு சும்மா அந்த கடுகோட ஃப்ளேவருக்காக நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்துட்டு இங்கே வந்துட்டு கலர் வந்துட்டு லைட் ப்ரௌன் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக தான் வறுக்கணும் பிகாஸ் ஒன்று ஒன்று வந்துட்டு ஒரு ஒரு டைமில் வந்துட்டு வறுக்கும் வருப்படும் ஸோ அதனால் தனித்தனியாக நம்ம வறுக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வத்தல் வத்தலும் வந்துட்டு உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு ஜாஸ்தியாக போடணா மிளகு ஜாஸ்தியாக போட்டு இது கம்மி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஸோ வறுக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டில் வந்துட்டு நல்லா ஆற வச்சு திரிச்சுக்கணும் பவுடர் மாதிரி கொஞ்சம் பிறுபிறுன்னு இருக்கிற மாதிரி திரிச்சு வச்சுக்கணும் ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது தென் புளி புளி வந்துட்டு ஒரு லெமன் சைஸில் புளியை வந்துட்டு சுடு தண்ணியில் சோக் பண்ணி வச்சுடுங்க இப்போது நம்ம புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணணும் ஸோ கடுகு உளுத்தம் பருப்பும் நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஸோ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணணும் புளி தண்ணி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் ஸோ ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த பவுடரையும் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடணும் ஸோ ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அது கட்டி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இதை வந்துட்டு நல்லா கொதிக்க விடணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் இதிலே இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கணும் ஸோ மொத்தமாக எல்லா தேவையான எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடணும் இதுக்கு வந்துட்டு ஆயில் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் கொதிக்க விடும்போதே நம்ம கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தென் வந்துட்டு ஒரே ஒரு துண்டு வெள்ளம் அந்த ஒரு ஸ்வீட்னஸ்க்காக சின்ன துண்டு போதும் ரொம்ப போட்டிங்கன்னாலும் இனிப்பாக இருக்கும் அதனால் சின்ன துண்டு போதும் ஸோ இப்போ இதை வந்துட்டு நல்லா திக்கன்னு ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் நான் பண்ணுற குவான்டிட்டியே நீங்கள் வந்து டபுளாக வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஒன் வீக் வரை கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த அளவுக்கு திக்காகணும் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் வந்து ஆறுனதும் ஆகும் அதனால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து க கடலை உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்துட்டு வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு கடுகு தம்பருப்பு போடும்போது வத்தல் ஆட் பண்ண மறந்துவிட்டேன் ஸோ அதனால் இப்போ வந்துட்டு போட்டுக்கிறேன் ஸோ ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கணும் மறந்துடாதீங்க அவ்வளோதான் கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு இதை வந்துட்டு நீங்கள் ரைஸ் கூட வந்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் பிஃபோரே வந்துட்டு நீங்கள் ரைஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்துட்டு நல்ல சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் எல்லாம் நல்லா ரைஸில் இறங்கி இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே சேஃப்